ஸோ கைஸ் நம்மளோட ஜான்சனோட ரிட்டர்ன் வந்து ரூமராக இருக்குது. ஸோ அவங்க வந்து திரும்பி டவுலிக்கு வராங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜான்சனை வந்து திரும்பி டவுலிக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து, ஸோ அவங்க வந்து திரும்பி டவுலியில் வந்து அவங்க வந்து என்னெல்லாம் வந்து பண்ணணும், ஆல்சோ அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த சூப்பர் ஸ்டார் கூட வந்து ஃபேஸ், எந்தெந்த சூப்பர் ஸ்டார் கூட வந்து ஃபியூட் பண்ணணும், அதாவது அவரோட அவர் வந்து யார் கூடலாம் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணலாம், அதுக்கான சில பாசிபிலிட்டியில தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். ஆல்சோ உங்களோட ஒப்பீனியன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்க, ஸோ அப்படி ஜான்சனை ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா திரும்பி டவுலிக்கு வராங்கன்னா அவங்களோட எந்த ஆப்போனன்ட் வந்து நீங்கள் வந்து பார்க்க விரும்புறீங்க, அது வந்து மறக்காம காலைல ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அண்ட் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டாகவும் இருக்க போது, ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டப் வீடியோ கூட வந்து நான் வந்து போட்டு நிற்பேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்சோ பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண நம்மளோட ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிலேருந்து அண்ட் முதல் விஷயம் என்ன, அதாவது ஜான்சனை வந்து ரிட்டர்ன் பண்ணார்னா, அதாவது ஜான்சன் வந்து ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல பெரிய சான்சஸ் என்ன, இது நடக்குது வந்து சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் வந்து ரிட்டர்ன் பண்ண போறாரு, ரூமர்ல அப்டேட்லாம் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஜூன் லேட் மாரி வந்து அப்டேட் வந்தது. ஜூனோட எண்டிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனை வந்து வரலாம். பை தி வே அது வந்து தனி கதை தான். ஜான்சனை வந்து எப்போ வேணா வரலாம், வின்ஸ் மெக்மேன் கூப்பிட்டாருனா டப்புன்னு வந்து வந்துருவாரு. ஏன்னா ஜான்சனை வந்து எப்பவுமே அவைலபிளா இருப்பாரு டபிள்யூ கோசம். ஸோ அவரோட ரிட்டர்ன் வந்து ரூமரா இருக்கு. ஸோ அவர் வந்து ஜூன் லேட்டர்ல வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு. ஸோ அப்படி பார்த்தாக்கா ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஜூலை ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் வந்து நடக்க போகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி அவங்க பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்ல வந்து வரலாம், இல்லைன்னா மணி இந்த பேங்க் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் அவங்க வந்து இந்த மென்ஸோட மணி இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜெயிக்கலாம். அண்ட் இந்த எம்ஐடிவி லேடர் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜெயிக்கலாம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாக ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா கேஷ் இன் பண்ணுவாங்க நம்ம ரோமன் ட்ரிங்க்ஸ் மேல. அண்ட் ரோமனோட டைட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கதை கந்தல். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ரோமன் பார்த்தீங்கன்னா அவங்களோட டைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லூஸ் பண்ணலாம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஜான்சனை வந்து உங்களோட நியூ அண்டிஸ்பியூட் சாம்பியன் வந்து ஆகலாம். அண்ட் அப்படி ஜான்சனை வந்து இங்கே ரோமன் மேலே வந்து கேஷ் இன் பண்ணுறாங்கன்னா ரோமன் தோக்குறதுக்கு சான்சஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா ரோமன் வந்து இங்கே டைட்டில் வந்து தோத்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோமனோட கேரக்டர் மேலே வந்து எந்த அஃபெக்ட்டும் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே இது வந்து கேஷ் இன். ஸோ கேஷ் இன்னாலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேரக்டர் மேலே வந்து அஃபெக்ட் ஆகாது. ஆல்சோ ரோமன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சமர் ஸ்லாமில் வந்து ஜான்சனை வந்து தோக்க வச்சிருக்காங்க. ஜான்சனை பார்த்தீங்கன்னா கேஷ் இன் மூலியமாக பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து ஜெயிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரோமனோட கேரக்டர் மேலே வந்து எந்த அஃபெக்ட்டும் ஆகாது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு கல்ல ரெண்டு மாங்க. இங்கே வந்து ரோமன் பார்த்தீங்கன்னா டைட்டில் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னை ரெடி பண்ணலாம் ஃபார் த ராக் கோசம். ஸோ ரிசல் மீனால் அது கூட நடக்க போதும் இல்லை. ஸோ அதனால வந்து ஜான்சனை வந்து இங்கே டைட்டில் ஜெயிக்கலாம். அண்ட் அதனால பார்த்தீங்கன்னா இங்கே ரோமனும் வந்து அவரோட ராக்கோட மேட்ச் கோசம் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ஜான்சனை வந்து ரிட்டர்ன் பண்ணி அவர் வந்து இந்த மணி இந்த பேங்க் லேட்டர் மேட்ச் வந்து ஜெயிக்கலாம். அண்ட் அவங்க வந்து கேஷ் இன் பண்ணலாம் ரோமன் ட்ரிங்க்ஸ் மேலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்சனை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேபி ஃபேஸ் பண்ணலாம் ப்ராக் லெஸ்னரை. ஸோ எஸ் கேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த சம்மர் ஸ்லாமோட சம்பவம். ஸோ ஜான்சனை வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அகேன்ஸ்ட் ரோமன் ட்ரிங்க்ஸ். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக் ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராக் வந்து அட்டாக் பண்ணிட்டாரு ஜான்சனை மேலே. லாஸ்ட் இயர் சம்மர் ஸ்லாமில் இது இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. அண்ட் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இதுதான். இந்த கதை வந்து அவ்வளோதானே இல்லை வந்து அந்த கதை இனிமே தான் வந்து ஸ்டார்ட் ஆக போதும். ஸோ லெஸ்னர் வந்து ஏன்னா அட்டாக் பண்ணாங்க சம்மர் ஸ்லாமில். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து அப்படியே வந்து கனெக்ட் ஆகி கண்டினியூ போகும். ஜான்சனா அண்ட் ப்ராக் லெஸ்னருக்கான ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகலாம். அண்ட் இங்கான ஃபீட் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ ஒன்று ஜான்சனை வந்து மணி இந்த பேங்க் முன்னாடியே வந்து ரிட்டர்ன் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐடிவி பிரேஃபிகேஷன் வந்து ஜெயிக்கலாம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து அன்டிஸ்பியூட் சாம்பியன் ஆகலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேஸ் பண்ணலாம் நம்மளோட பீஸ்டின் கான்டெக்ட் ப்ராக் லெஸ்னர். அண்ட் அனதர் பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சிம்லர் தான். அதாவது கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து மணி இந்த பிரேஃபிகேஷன் வந்து ஜெயிக்கலாம். அண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா மணி இந்த பேங்க் கோசம் நம்ம ப்ராக் வந்து அட்வர்டைஸாக இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸாக இருக்கிறதுனால அவர் வந்து மணி இந்த பேங்க் வந்து ஜெயிக்கலாம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேஷ் இன் பண்ணலாம் ரோமன் ரிங்ஸ் மேலே. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட் சாம்பியன் ஆகலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்சனை வந்து ரிட்டர்ன் பண்ணி அவங்க வந்து ப்ராக் லெஸ்னர் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அந்த அன்டிஸ்பியூட் சாம்பியன்ஷிப்காக. அண்ட் ஏன் அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க அதுக்கான ரீசன் வந்து நான் சொல்ல தேவையில்ல அந்த சம்மர் ஸ்லாம் கதை. ஸோ அது வந்து நான் திரும்பி ரிப்பீட் பண்ண விரும்பல உங்களுக்கே தெரியும். அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் சில அனதர் பாசிபிலிட்டிஸ் பற்றி. ஸோ ஜான்சன் அப்படி ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அவங்க வந்து யார் கூடலாம் வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளோட பிரின்ஸ் ஃபின் பேலரோட நேம் தான் வந்து ஃபஸ்ட் வருது. ஸோ ஏன் கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜான்சனால தான் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரால் வந்து அந்த யூனிவர்சிட்டி டைட்டிலுக்காக வந்து போக முடியல. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சைன் பண்ணுறதுக்கு உட்காந்துருந்தாரு. பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஜான்சன் வந்து சைன் பண்ணி அவர் வந்து போயிட்டார் மேட்ச் கோசம். ஆனால் அது வந்து தனி கதை தான். ஸோ எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் வந்து ஃபின் பேலருக்கு வந்து சான்ஸ் கிடச்சிது. பட் இன் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ நான் வந்து ஜான்சனை வந்து ஃபேஸ் பண்ணுன்ட்டு வந்து சொல்லியிருந்தாரு. அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணார். ஸோ அப்படி ஜான்சனை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா அவர் வந்து வரலாம். அண்ட் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணலாம் நம்மளோட ஃபின் பேலரை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஃபின் பேலர் வந்து இப்போ கரண்ட்லி யூஎஸ் சாம்பியன் இருக்காங்க. அண்ட் நம்ம ஜான்சனா அந்த யூஎஸ் டைட்டில் கதை என்னன்னு நான் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கே வந்து தெரியும் நம்ம ஜான்சனுக்கும் அந்த யூஎஸ் டைட்டிலுக்கான ஸ்டோரி வந்து என்னன்னு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்னா அது வந்து ஜான்சனோட நேம் தான். அது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் வரும். ஸோ மேபி வந்து ஜான்சன் வந்து வரலாம். அண்ட் இங்கே வந்து ஃபேஸ்
பண்ணலாம் நம்ம ஃபின் பேலரை அண்ட் ஃபார் த யூஎஸ் டைட்டிலுக்காக. அண்ட் அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான்சினா வந்து வரலாம் அண்ட் வந்து அவங்க வந்து மேபி ஃபேஸ் பண்ணலாம் நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கட்டாரை. ஏன்னா பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கட்டாரை வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, ஸோ நான் வந்து பெரிய பிக்சருக்கு போனோம், பெரிய டைட்டில் பிக்சருக்கு போனோம். அண்ட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து அவங்கள ஒரு ஹெவி ஸ்டாராக தான் வந்து புக் பண்ணியிருக்காங்க, மெயின் ஸ்டாராக வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு ஹைலைட்டில் கொண்டு வரணும்னா அவங்க வந்து ஜான்சினா கூட வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் ஜான்சினை வந்து ரிட்டர்ன் பண்ணி அவங்க வந்து கன்ஃபர்ம் பண்ணலாம் ட்ரூ மேக்கட்டாயர். அண்ட் ட்ரூ மேக்கட்டாயர் வர்சஸ் சீனாக்கான மேட்சும் வந்து நடக்கலாம். அண்ட் இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா, லைக் வந்து ஏஜே ஸ்டைலில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து நம்மளோட ஜான்சினை வந்து வரலாம். ஏன்னா உங்களுக்கே வந்து தெரியும் இப்போ ஏஜே மட்டும் வந்து தனியாக இருக்காரு, அண்ட் எஜ் வந்து அவரோட நியூ ஃபேக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி வந்து டேமேஜ் பீஸ் வந்து ஆட் ஆகிட்டாரு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, பட் ஏஜே வந்து தனியாக இருக்காங்க. ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏஜே ஸ்டைலில் ஹெல்ப் பண்ணுறதுக்கோசம் பார்த்தீங்கன்னா ஜான்சினை வந்து வரலாம். இதுக்கான பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏஜே ஸ்டைல் அண்ட் ஜான்சினுக்கான கெமிஸ்ட்ரி என்ன, உங்களுக்கு அதை கதை என்ன. அண்ட் என்னால் வந்து அந்த ராயல் ரம்பிளோட மேட்ச் வந்து மறக்கவே முடியாது, ஜான்சினா வர்சஸ் ஏஜே ஸ்டைலுக்கான மேட்ச் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேவரட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அதுதான். ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ ஏஜே ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து ஜான்சினை வந்து ரிட்டர்ன் பண்ணி வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அவரோட பார்ட்னராக ஆகலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கேஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா சில பாசிபிலிட்டிஸ். ஸோ நம்ம ஜான்சினை வந்து ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா இந்த விஷயம்லாம் வந்து நடக்கலாம். ஸோ கேஸ் நான் சொன்னது தான் வந்து நடக்கணும்னா இல்லை, ஜஸ்ட் வந்து என் மைண்டில் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, ஸோ ஜான்சனை வந்து திரும்பி டோலிக்கு வந்தாங்க ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அவங்க வந்து யார் கூடலாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, அண்ட் நீங்கள் வந்து யார் கூட வந்து விரும்புவீங்க, ஸோ ஜான்சனை வந்து இந்த ஸ்டார் கூட வந்து ஃபேஸ் பண்ணணும் வந்து உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டோலியோட இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.